ரிவ்யூ ராஜாவாகிய நான் யூடியூப் மக்களின் மானம் மரியாதை உயிர் காப்பேன் என்றும் உண்மையான ரிவ்யூ தருவேன் என்றும் நெட்டிவி ஃபார் யூ ஓனர் சாட்சியாக பிரமாணம் செய்கிறேன் அப்பாடி ஒரு வழியாக இந்த டெயிலாகை வந்து கரெக்டாக சொல்லிட்டேன் பிரபாஸ் மாதிரி ஆரம்பித்தேன் பட் பிரபாஸ் மாதிரி நம்மளால் வராதுன்றக்காக ஸ்ட்ரெய்ட்டாக ரிவ்யூக்குள்ளேயே போயிடுவோம் டெலாக்லாம் சொல்லமாக தெரிஞ்சுருக்கோம் இன்னைக்கு காலையிலேயே போய் நான் பார்த்த ஒரு படம் பாகுபலி டூ காலையில் நான் நாலு மணிக்கு போனேன் இல்லைன்ட்டாங்க ஆறு மணிக்கு போனேன் இல்லைன்ட்டாங்க அப்புறம் ஒம்பது மணிக்கு போனேன் இல்லைன்ட்டாங்க பத்து மணிக்கு போக இல்லைட்டாங்க அப்புறம் பதினொன்றரை மணிக்கு தான் ரிலீஸ் ஆகும்பா போய் பாருப்பா அப்படின்ட்டாங்க ஒரு வழியாக போய் படத்தை பார்த்துட்டேன் இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு கேள்வி அந்த மூணு கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க இந்த படத்தோட கதை முடிஞ்சிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்டப்பா பாகுபலியை ஏன் கொலை பண்ணார் பலுவான் சேவன் எப்படி வந்து அரஸ்ட் பண்ணாங்க அப்புறம் வந்து இன்னொன்று வந்து தேவசேனா எப்படி அரஸ்ட் பண்ணாங்க இந்த மூணு விஷயத்துக்கும் கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க அதுதான் பார்ட் டூவோட ஃபுல் வந்து ஒரு விஷயமே இந்த பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா வர எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளோ ஒரு சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ராணாவாகட்டும் சத்யராஜ் ஆகட்டும் அப்புறம் வந்து நாசர் சார் ஆகட்டும் எல்லாருமே சும்மா டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்புறம் அனுஷ்கா தமன்னா அனுஷ்காலாம் என்ன மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க சான்சேல் அந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக சத்யராஜ் சாரோட காமெடி இல்லை வேற அளவு அவர் பாட்டு காமெடி பண்ணிட்டே போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் வைஸ் ஆகட்டும் பார்ட் ஒன்லேயே பார்த்துருப்போம் பார்ட் டூ சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பிரபாஸ் வந்து சாதாரணமாக ஒரு ஹீரோ சும்மா ஒரு பாடி பில்டிங் வச்சுட்டு சும்மா இருந்தார் அப்படி தான் நம்ம தோணும் பட் அதெல்லாம் இல்லாமல் இந்த படத்துக்காக நிறைய மெனக்கெட்டுருக்காரு பார்ட் ஒன் பார்ட் டூ டிஃப்ரெண்ட் கம்ப்ஷன் இருக்கார் சூப்பராக நடிச்சிருக்கார் அப்புறம் ராணா இருக்கார் ராணாவும் ஒரு ஆக்டிங் செம்மையாக கொடுத்துட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனுஷ்கா தமன்னா இந்த மாதிரி படத்தில் அவங்க எல்லாமே செம்மையாக ஸ்கோர் பண்ணிட்டு போய் நேருகிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு நாலு பாட்டு வந்துருது நாலு பாட்டுமே சூப்பராக இருக்குது பட் பார்ட் ஒனுக்கும் பார்ட் டூக்கு பார்த்தோம்னா பார்ட் ஒன்னோட பாட்டே வந்து பெட்டராக இருந்த மாதிரி தோணுச்சு ஆனால் பார்ட் டூவில வந்து பாட்டோட விஷுவல் சான்ஸ்ஸு இல்லை பிஎஃப்எக்ஸ்லாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பிரபாஸ் அனுஷ்காவோட லவ் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக செம்மையாக இருந்துச்சு இந்த படத்தோட இன்டர் பிளாக்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா படத்தோட பிளாக் போகும்போது தான் அவ்வளோ ஒரு ட்ரிஸ்ட்டை நம்ம வெளியே போய் ஐயோ என்னன்னு சொல்லி யோசிப்போம் அதே மாதிரி தான் இந்த படத்தையும் அடி கொடுக்கும்போது ஒரு டிவிஸ்டோட முடிக்கிறாங்களே அந்த டிஸ்ட்டை சொல்லிட்டேன்னா முடிஞ்சா ஃபுல்லாக ரிவீல் ஆயிரும் ஸோ மிஸ் பண்ணுற நம்ம சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணி

எல்லாமே வெளியிருந்து பார்க்கும்போது தெரியும் பட் படம் பார்க்கும்போது அதுக்கான வர்த்து சத்தியமாக நீங்கள் அனுபவிப்பீங்க நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஏன்னா விஎஃப்எக்ஸ் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் அதில் வர ஆர்டிஸ்ட் ஆகட்டும் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் ஆகட்டும் ஆர்ட் டேரக்டர் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பூந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபெக்ட் படம் பண்ணணும்னா இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் முக்கியமாக ஹாலிவுட் லெவலுக்கும் நீங்கள் நிகர் வச்சு ஒரு படம்னா இந்த படத்தை நம்ம சொல்லலாம் பிகாஸ் வந்து இந்தியாவிலேயே வந்து இவ்வளோ ஒரு பெரிய பொருட்செலவோட எடுத்த ஒரு படம் அதே மாதிரி சம்மையாக பட்ஜெட் வந்து அப்படி வித்த ஒரு படமும் இந்த படம் தான் கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒம்பதாயிரம் ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறாங்க போல் தெரியுது ஸோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் அந்த பிரம்மாண்டத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் அந்த என்ஜாய் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள் முக்கியமாக இந்த படத்தில் ராசா சாரோட ஆக்டிங் தான் அவர் வந்து எப்படி நல்ல ஆக்டர்ன்றது நமக்கு தெரியும் பட் இந்த படத்தில் வந்து ஓவர் அப்படி ஆக்டிங் கொடுத்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்து வந்து இந்த படத்தில் எல்லாருமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்ததாக இந்த படத்துக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு அப்ளாஸ் பிகாஸ் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க ஹாலிவுட் நிகராக படம் ஆரம்பிக்கும் போது கார்டில் என்ன பண்ணாங்கன்னா அந்த பார்ட் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா அதோட சீக்வன்ஸ்லாம் போட்டு அதை அப்படின்னு ஞாபகப்படுத்த மாதிரி என்ன ஆகுதுன்னா அந்த பார்ட் ஒன் முடித்தவனே பார்ட் டூ பார்த்தா என்ன ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல்ட் இருந்துச்சு ஸோ நல்ல ஒரு ஃபீல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் ஒரு பாசிட்டிவான ஒரு படமாக அந்த படம் இருந்துச்சு வெளியே இருந்து பார்க்கும்போது இவங்க அப்படி சொல்கிறாங்க சொன்னாங்கன்னா எதுவுமே யோசிக்காதீங்க ஒரு நல்ல படத்தை ஃபேமிலியோட போய் கலந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வருத்தான ஒரு படமாக அந்த படம் இருக்கும் செகண்ட் ஆஃபை லேக் அடிச்சு அதெல்லாம் அதெல்லாம் யோசிக்காதுங்க அது வந்து ஒரு தெலுங்கு படம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் லாஜிக்கெலாம் மிஸ் பண்ணிட்டு அந்த ஒரு இதுக்கான ஒரு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போய் ஒரு நல்ல படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் நீங்கள் பாருங்கள் கன்ஃபார்மாக அவங்களை வந்து கொண்டாட வைக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னா போய் காலையில் பார்த்தேன் நீங்கள் பார்க்க தெரியல பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிங்க இந்த படத்தோட லிங்க் கேலரிஸ் நான் கொடுத்துருப்போம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சைடில் வந்து அந்த பப்ளிக் ஒப்பீனியன் நாங்கள் போடுவோம் டப்பாவில் அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க நன்றி